Dave's The Daily. மத்திய அரசு வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதை எதிர்த்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தௌஹீத் ஜமாத் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வக்ஃப் வாரிய சொத்துக்களை அபகரிக்க திட்டமிட்டு மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வருவதாக கூறி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று அரியலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்து கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த 2021 பதியப்பட்ட பாலியல் தொல்லை தொடர்பான வழக்கு தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதில் குற்றவாளி கண்ணனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 45,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. நாகை மாவட்ட மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 12 பேரை படகுடன் பிடித்துச் சென்று இலங்கை கடற்படை அட்டூழியம் செய்துள்ளது. அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ராஜமாணிக்கம் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் டாடா நகரை சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த 10ஆம் தேதி கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 12 மீனவர்களையும் படகுடன் பிடித்துச் சென்றனர். இலங்கை கடற்படையின் அட்டூழியத்திற்கு மைனாரிட்டி பாஜக அரசும் கையாளாகாத ஸ்டாலின் அரசும் என்ன பதில் சொல்லப் போகிறது என மீனவர்கள் கொதிக்கின்றனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் அரசு மருத்துவரை சஸ்பெண்ட் செய்த சுகாதார பணி இணை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மருத்துவர்கள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். இந்த மருத்துவமனையில் கடந்த 6ஆம் தேதி சிவரஞ்சனி என்ற பெண்ணிற்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் பிறந்த சில மணி நேரத்திலேயே அக்குழந்தை உயிரிழந்தது. இது தொடர்பாக அப்பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதை அடுத்து பிரசவம் பார்த்த மருத்துவர் ரம்யா அவசரகதியில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார். இச்சம்பவம் மருத்துவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருந்ததுக்காக முதல்ல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். பட் இருந்தாலுமே வந்து அதுக்கான விசாரணை என்னவோ அதை வந்து ப்ராப்பராக மாவட்ட நிர்வாகம் வந்து எடுத்து ப்ராப்பராக அதுக்கான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த சஸ்பென்ஷன் வந்து எங்களுக்கு ரிவோக் பண்ணணும். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியுடன் ஆதனூர் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் அருகேயுள்ள ஆதனூர் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கும் ஸ்டாலின் அரசின் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் ஆதனூர் கடைத்தெருவில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சித் தேர்தலை நடத்த திராணியற்ற மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு கிராம ஊராட்சிகளின் ஓட்டுகளை சிதறடிக்கும் முயற்சியாக ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக அரசை கண்டிக்கின்றோம்.